அனுவை ஷாப்பிங் கூப்பிட்டு போனேன்னு சொன்ன சித்து கிட்ட, செல்லம்மா நீங்க ஏன் அவளை ஷாப்பிங் கூப்பிட்டு போனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சித்துவும், ஏன் உங்கள் ஃப்ரெண்டை நான் கூப்பிட்டு போகக்கூடாதா அப்படின்ற மாரி கேட்குறாரு. அதுக்கு செல்லம்மா, வெறும் ஃப்ரெண்டாக நினச்சி கூப்பிட்டு போனால் ஓகே, ஆனால் வேறு ஏதாச்சும் நினச்சிக்க போகிறீங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு அந்த இடத்த காலி பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் மகேஷ் ரியா படிக்கிற ஸ்கூலுக்கு போயிட்டு உங்கள் அப்பா யாருன்னு ரியா கிட்ட கேட்குறாரு. அதுக்கு ரியாவும், இதெல்லாம் நீங்கள் ஏன் கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு மகேஷ், ஒன்றும் இல்லைம்மா, சும்மா காண்டிக்கு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணி இடைய போயிடுறாரு. அந்த பக்கம் மேகா மகேந்திரன் கிட்ட, நான் ஒரு புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன், அதுக்கு 2 கோடி வேணும் அப்படின்ற மாரி கேட்குறாங்க. நீ உன் ஃப்ரெண்டை நம்பி கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கெலாம் நான் காசு தர முடியாது, அதெல்லாம் ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திரன் அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. மகேந்திரன் லக்ஷ்மி கிட்ட, கம்பெனி ஆரம்பிக்கிறதுலாம் பெரிய விஷயம், அதுவும் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டில் ஆரம்பித்து அது ஃபெயிலாக போச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இன்னைய எபிசோடை முடிக்கிறாங்க.